வணக்கம் மக்களே, நம்ம இந்த வீடியோவில் பேரிகேட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாக அந்த பேரிகேட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ பேரியர் டு டிராஃபிக் ஃப்ளோ. ஜஸ்ட் லைக் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான், நம்ம ஸ்பீடாக வர வெஹிக்கிள்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த பேரிகேட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எந்தெந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு பெரிய டேர்னிங் வருது, இல்லை ஒரு கட் ரோடு வருது, இல்லை ஒரு போலீஸ் செக் போஸ்ட் வருது. ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேரிகேட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேரிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீரிங் கண்ட்ரோல் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணும், அப்போ தான் இந்த பேரிகேட்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹைவேல ரெண்டு பேரிகேட் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரைட்டில் ஒன்று இருக்குது, கொஞ்சம் கேப் விட்டு லெஃப்ட்டில் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துகிட்டு உடனே ரைட்டில் வந்து கவுண்டர் ஸ்டியர் பண்ணால் தான் பெர்ஃபெக்டாக நம்ம பேரிகேடை கிராஸ் பண்ணி போக முடியும். ஸோ பிகினர்ஸ்க்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிஸ் வீடியோ வந்து இந்த வீடியோட எண்டில் வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சில எக்ஸாம்பிள்ஸோட எப்படி பேரிகேட்ஸ் ஹேண்டில் பண்ணுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக பேரிகேடோட ஆப்ஜெக்டிவே வந்து நம்ம ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணுறது தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணணும். ரெண்டாவது என்ன பண்ணுறோன்னா, ஃபைண்ட் அவுட் விச் பேரிகேட் கம்ஸ் ஃபஸ்ட்டு. இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஃப்ரெண்ட்ஸ். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரைட் லைன் ஒரு பேரிகேட் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு லெஃப்ட் லைன் ஒரு பேரிகேட் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு 100 km/h ஸ்பீடில் வந்து தூரத்தில் வரீங்க அப்படின்னா, தூரத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எது ஃபஸ்ட்டில் இருக்குன்னே தெரியாது, ரெண்டுமே வந்து சேமாக தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து நம்ம ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணி ஓரளவு கிட்ட போகும்போது தான் எந்த பேரிகேட் ரைட் லைனில் இருக்கா லெஃப்ட் லைனில் இருக்கா எது ஃபஸ்ட்டில் இருக்குங்கிறதே நம்ம கிட்ட போகும்போது தான் தெரியும். மூணாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேன் சேஞ்ச். இப்போ ரைட் லைனில் இருக்கிற பேரிகேட் தான் ஃபஸ்ட்டு வருது அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, லெஃப்ட் மிரர் பார்த்து லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு நம்ம லெஃப்ட் லைன் சேஞ்ச் பண்ணுறோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் மூணு சிம்பிளான ஸ்டெப்ஸு. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முன்னாடி பேரிகேட் இருக்கிறது தெரிஞ்சிருச்சு, ஸோ ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் லைன் பேரிகேட் தான் ஃபஸ்ட்டு வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ லெஃப்ட் மிரர் பார்க்குறோம், லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் லைன் போயிட்டோம். மறுபடியும் லெஃப்ட் பேரிகேட் இருக்க வேண்டி ரைட் லைன் வரும். இந்த பேரிகேட் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு கட் ரோடு வந்துச்சு இல்லையா, ஸோ அதுக்காக வேண்டி ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணுறக்க வேண்டி இந்த பேரிகேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேரிகேட் இருக்கிறது தெரிஞ்சிருச்சு, ஆனால் எந்த பேரிகேட் ஃபஸ்ட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரில. ஸோ நம்ம ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணி மெதுவாக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பேரிகேட் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம ரைட் லைன்லேயே கண்டினியூ பண்ணுறோம். அப்படியே ஸ்டீரிங் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து பேரிகேட்டை கிராஸ் பண்ணி கண்டினியூ பண்ணுறோம். இந்த பேரிகேட்ஸ் எதுக்கு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது ஒரு போலீஸ் செக் போஸ்ட்டு. ஸோ பேரிகேட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதே டிவைட் ரோடில் 4 லேன் ரோட்டில் நைட்டில் எப்படி பேரிகேட் ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பேரிகேட் வருது. பகலில் கம்பேர் பண்ணும்போது நைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பேரிகேட்ஸ் ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரிகேட்ஸில் வந்து ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஹை பீம் அண்ட் லோ பீம் மாற்றி போடும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர் மூலிமா எந்த பேரிகேட் ஃபஸ்ட்டில் வருது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி பேரிகேட் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம ஹை பீம் லோ பீம் மாற்றி போடும்போது ஈஸியாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் லெஃப்ட் சைடு தான் பேரிகேட் ஃபஸ்ட்டில் வருது. ஸோ நம்ம மிரர் பார்த்து ரைட் லைன் போய்க்கிறோம் அண்ட் ஸ்டீரிங் கண்ட்ரோல் மூலிமா போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கட் ரோடு வருது. இந்த கட் ரோடுக்காக வேண்டி தான் வந்து இந்த பேரிகேட் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் என்ன தான் பேரிகேட்ஸ் இருந்தாலும் உங்கள் கான்சன்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட்டாக முன்னாடி இருக்கிற கட் ரோட் மேலே தான் இருக்கணும். வெஹிக்கிள்ஸ் கிராஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத கீனாக வாட்ச் பண்ணிவிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு கடைசி எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா முன்னாடி பேரிகேட் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணிட்டோம் அண்ட் ரைட் லைனில் இருக்கிற பேரிகேட் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம லெஃப்ட் மிரர் பார்த்து லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் ஹேண்ட் மாறிட்டோம் அண்ட் ஸ்டீரிங் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து பேரிகேடை கிராஸ் பண்ணி கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொசீஜர். இன்னும் ஹைவே ரோடு ஒரு 4 லேன் ரோட்டில் எப்படி பேரிகேட் ஹேண்டில் பண்ணுங்கிறதுக்கு இதான் ப்ரொசீஜர். அடுத்து நம்ம 2 லேன் ரோட் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டிவைடர் இல்லாத 2-வே ரோட்டில் எப்படி பேரிகேட்ஸ் ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டிவைடர் இல்லாத 2-வே ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வெஹிக்கிள்ஸ் வரும். ஸோ ஆப்போசிட் வெஹிக்கிள்ஸோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பேரிகேட் வந்து கிராஸ் பண்ண முடியும். எப்படி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு 2 சிம்பிளான ரூல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கம் ஹேஸ் த ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்லிட்டி யூஸ் பண்ணும். இது ரெண்டுமே வந்து சேர்ந்து தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பேரிகேட் ரீச் பண்ணிட்டீங்க, ஆப்போசிட்டில் வர வண்டியோட நீங்கள் ஃபஸ்ட்டு ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஹேவ் த ப்ரிஃபரன்ஸ். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பாஸ்லேட் கொடுங்க, பாஸ்லேட் கொடுத்து நீங்கள் வந்து பேரிகேடை கிராஸ் பண்ணி போய்க்கலாம். இல்லை ஆப்போசிட் வண்டி வந்து ஃபஸ்ட்டு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க பாஸ்லேட் கொடுப்பாங்க, நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ அவங்க கிராஸ் ஆகிறவங்க வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேரிகேடை கிராஸ் பண்ணி போகணும். இப்போ நீங்கள் ஒரு டவுட் கேட்கலாம், ரெண்டு பேரும் சைமில்டேனியஸாக அட்ட டைமில் ரீச் ஆனால் யாரா ஃபஸ்ட்டு போகிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்.
ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான், கிவ் வே டு ஆப்போசிட் வெஹிக்கிள். வீட்லேயும் சரி வண்டி ஓட்டிலையும் சரி விட்டு கொடுத்து நம்ம போயிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சிறப்பு. ஸோ ஆப்போசிட் வெஹிக்கிள் கிராஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு தென் யூ கிராஸ். இதான் வந்து கரெக்டான ப்ரொசீஜர். ஸோ வாங்க நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிப்பிக்கலான ஒரு டூ வே ரோடு. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா பேரிகேட் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட் ரீச் ஆனனால நான் பாஸ் லைட் கொடுக்குறேன், ஆப்போசிட்டில் வர வண்டி ஸ்லோ டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக வந்து பாஸ் பண்ணி போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி பேரிகேட் இருக்குது, ஆனால் ஆப்போசிட் வெஹிக்கிள் வந்து ஃபஸ்ட் ரீச் ஆகிட்டாரு. ஸோ அவர் வந்து பாஸ் லைட் அடிக்கிறாரு. ஸோ நம்ம ஸ்லோ டவுன் பண்ணிட்டோம். ஸோ ஆப்போசிட் வண்டி வராதனால ரைட் மிரர் பார்த்து நம்ம பேரிகேடை வந்து கிராஸ் பண்ணி கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இதான் வந்து ஒரு டூ வே லேன் ப்ரொசீஜர். ஸோ இப்போ நைட்டில் இது எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரொசீஜர் சேம் தான், ஆனால் நீங்கள் இந்த ஹைபீம் லோபீம் மாற்றி மாற்றி போட்டு ஈஸியாக வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேரிகேட்டில் ஆப்போசிட்டில் டூ வீலர் வருது, அவர் ஸ்லோ டவுன் பண்ணிக்கிட்டாரு. ஸோ நம்ம வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து வெஹிக்கிள்ஸ் வருது, நம்ம ஸ்லோ டவுன் பண்ணிக்கிட்டோம். என்ன கொடுமைனா எல்லாம் ஹைபீம் போட்டு வரவங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யார் ஃபஸ்ட் வராங்கிறதே தெரியாது. இப்போ நமக்கு கேப் கிடச்சனால நம்ம பாஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஈஸியாக வந்து கிராஸ் பண்ணி போயிட்டோம். இதான் வந்து நைட்டில் கிராஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பேரிகேட்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் என்ன டிஃபிகல்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஸ்பாட் தான். இப்போ முன்னாடி போகிற காரும் லாரியும் பார்த்தீங்கன்னா இந்த பேரிகேட் இருக்கிறதே நமக்கு வந்து ஃபுல்லாக பிளைண்ட் ஆக்கிடுச்சு, பேரிகேட் இருக்கிறதே நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. அந்த கார் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கட்டடிச்சு போயிட்டாரு, ஆனால் நம்மளால் முடியல நம்ம. ஸோ இது வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க, பிளைண்ட் ஸ்பாட்டில் வந்து பேரிகேட் வரக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ரெண்டாவது என்ன டிஃபிகல்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடி அப்படியே ஒட்டி கட் போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன தான் நம்ம இப்போ லெஃப்ட் லைன்லேயே இருந்தால் கூட நம்ம மிரர் பார்த்தே ஆகணும். ஸோ பேரிகேட் அப்படின்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் லேன் சேஞ்ச் பண்ணாட்டியும் கம்பல்சரியாக மிரர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேரிகேட் அப்ரோச் பண்ணுங்கள். அதான் வந்து சேஃபான ப்ரொசீஜர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிஃபிகல்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா சில பேரிகேட்ஸ் வந்து கீழே விழுந்து கிடக்கும், காற்றுனாலையோ இல்லை வேறு யாரையும் இடிச்சுட்டு போனாலே கீழே வந்து கிடக்கும். ஸோ அதையும் கன்சிடர் பண்ணி தான் ஓட்டணும். அப்படி எதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடனே வண்டியை சேஃபான இடத்துல நிப்பாட்டி அதை மேலே நிறுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு டேஞ்சர் இல்லாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே வந்து பிகினர்ஸ்க்கு ஒரு ப்ராக்டிஸ் வீடியோ ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி இந்த அஞ்சு தேங்காய் மட்டையை ஒரு உங்கள் காருக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலான கேப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்து பக்காவாக பழகிடலாம், பேரிகேட்ஸ் வந்து ரொம்பவே ஈஸி ஆகிடும். ஸோ இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேரிகேட்ஸில் தான் தங்களோட ஸ்கில்லை ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா 80ல வந்துட்டு அப்படியே பேரிகேட்டில் திருப்புறது, நான் தான் ஸ்டீரிங்கில் கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு 80லேயே அப்படியே திருப்புறது. இது வந்து பேசஞ்சர்ஸ்க்கும் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், அப்புறம் ரொம்பவே டேஞ்சர் ஃப்ரெண்ட்ஸ். சில டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் கண்ட்ரோல் மிஸ் ஆகி பேரிகேட்ஸே இடிச்சு தள்ளிட்டு போவாங்க. அண்ட் இன்னும் மோசமாக வந்து நம்ம முன்னாடி வந்து பேரிகேட்ஸ் எதுக்கு வைக்கிறாங்க, கட் ரோடுக்கு தான் வைக்கிறாங்க. ஸோ அந்த கட் ரோடு கிராஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸில் மோதறக்கான வாய்ப்பும் ஜாஸ்தி. ஸோ அந்த தப்பை மட்டும் என்றைக்குமே பண்ணிடாதீங்க. பேரிகேட்ஸோட அல்டிமேட் எய்மே வந்து ஸ்பீட் ரிடக்ஷன் தான். ஸ்பீட் பிரேக்கர் கொடுக்குற அதே இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம பேரிகேட்ஸ்க்கு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மேலும் எந்த டாப்பிக்கில் வந்து வீடியோ பண்ணோம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.